பயணம், ட்ராவல். உங்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்குறேன், எது நடந்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க? எல்லாம் யோசிங்க, எது நடந்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க? யோசிங்க. எல்லோரும் யோசிச்சாச்சா? சொல்ல வேண்டாம், யோசிங்கன்னு. யோசிச்சிட்டிங்களா? ஒரு சில பேர் யோசிச்சிருப்பீங்க, என் பொண்ணுக்கு மட்டும் நல்ல மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிட்டா நிம்மதியாக இருப்பேன். சில பேர் யோசிச்சிருப்பீங்களா? சில பேர், எனக்கு ஒரு குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். ஒரு சில பேர், எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு, நான் நினச்ச மாதிரி ஒரு பங்களா வீடு ஒன்று கட்டிட்டா நிம்மதியாக இருப்பேன். இன்னொருத்தர், நான் முதலமைச்சர் ஆகிட்டா நிம்மதியாக இருப்பேன். இன்னொருத்தர், என்னோடய கடனை அடைச்சிட்டா நிம்மதியாக இருப்பேன். எல்லோரும் யோசிச்சிங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், யாரெல்லாம் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனாதான் நிம்மதியாக இருப்பேன்னு யோசிச்சிங்களோ, நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்டீங்க. உங்கள் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்கு 3 வருஷம் 5 வருஷம் ஆகுமா? அப்போது என் பொண்ணு கல்யாணம் நடந்தாதான் நிம்மதியாக இருப்பேன்னு யாரெல்லாம் திரும்ப திரும்ப உங்கள் மண்டைக்குள்ளே சொல்கிறீங்களோ, அப்போ இன்டைரக்டாக என்ன அர்த்தம் யோசிங்க, உங்கள் பொண்ணு கல்யாணம் வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு நமக்கு நாமே சொல்லிட்டோமா? அதனால தான் நிம்மதியாக இல்லை. சொந்தமாக ஒரு வீடு வாங்கினாதான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு எப்பெல்லாம் வாயை திறந்து சொல்கிறீங்களோ, அந்த வீடு கட்டுறதுக்கு 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆகுமா அப்ராக்சிமேட்டாக? அப்போது அந்த 5 வருஷத்துக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு நீங்களே உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறீங்க. எம்எல்ஏ ஆனால் தான் நிம்மதி நினச்சிங்கன்னா, எம்எல்ஏ ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 15 வருஷம் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்? அதை நல்லா யோசிச்சு பாருங்கள். எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் நான் நிம்மதியாக இல்லாமல் இருப்பேன்னு நமக்கு நாமே சொல்லிட்டோமா? மைண்ட் இப்படி தாங்க வேலை செய்யுது. யாரெல்லாம் இது நடந்தால் தான் நிம்மதியாக இருப்பேன்னு வாயை திறந்து சொல்லி இல்லை மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ, நீங்கள் இப்போ நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. அது காரணம் நீங்கள் தான். சில பேர் யோசிச்சிருப்பீங்க, எங்கள் வீட்டுக்கார மண்டையில் முடி முளைச்சா நிம்மதியாக இருப்பேன், இந்த ஜென்மத்தில் முளைக்காது, என்ன பண்ண போகிறீங்க இப்போ? நிம்மதி இல்லாமல் இருக்க போகிறீங்களா வாழ்க்கை ஃபுல்லாக? ஸோ புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் மாற்றுங்க பாருங்க, இதில் நல்லா கேளுங்க. நீங்கள் நினச்சிங்களா ஒரு விஷயம், அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பயணம் பண்ணுறேன் இல்லையா, ஒரு ட்ராவல் வாழ்க்கையை வாழ்கிறேன் இல்லையா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நிம்மதியாக இருப்பீங்க. நான் எம்எல்ஏ ஆகிறதுக்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணி ஓடுறேன் பார்த்தியா, அந்த ஓட்டம் அந்த பயணம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு உங்கள் வார்த்தையை என்னத்தை மாற்றி பாருங்க, நிம்மதியாக இருப்பீங்க. சொந்தமாக ஒரு வீடு வாங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணி அந்த ஓடுற மத்தியா உழைக்கிற மத்தியா அது எனக்கு பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்குன்னு சொல்லி பாருங்க, நிம்மதியாக இருப்பீங்க. புரிஞ்சுக்கங்க, ஒரு இடத்துக்கு போனால் நிம்மதி கிடையாது, போகிறதே நிம்மதி. இப்படி மாற்றணும். உதாரணத்துக்கு, நாளைக்கு காலையில் ஆக்சுவலாக கிளாஸ் கிடையாது, நாளைக்கு காலையில் 2 பஸ்ஸு வருது, நாம் எல்லாருமே கொடைக்கானலுக்கு டூர் போகிறோம், திடீர்னு ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் எல்லோரும் பஸ் வந்தோன்னே ஏறிடுறோம், நல்லா கேட்டுக்கங்க, பஸ்ஸு கொடைக்கானலுக்கு போகுது. எல்லோரும் போகும்போது சிப்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஜாலியாக போகிற வழியில் எல்லாம் கடையில் வாங்கிட்டு எல்லோரும் பாட்டு பாடி, எப்படி இருக்கும் திடீர்னு பஸ்ஸில் டூர் கூட்டு போனால் எப்படி இருக்கும், பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாம் போகிறோம், ஜாலியாக போகிறோம். கொடைக்கானல் போயாச்சு, கொடைக்கானல் போய் பஸ்ஸு நிற்கிது, சோன்னு மழை பெய்யுது, அட்டா மழை. எஃப்எம்மில் சொல்கிறாங்க, கொடைக்கானலில் 24 மணி நேரத்துக்கு அடர்ந்த மழை பொழியும், அதனால் வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதிங்க அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும், எல்லோரும் மூஞ்சில் சுவாகமாக இருக்கும், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தமே கொடைக்கானலில் இறங்கக்கூட முடியலையே, டீ சாப்பிட்றக்கு இறங்க முடியல. உடனே எல்லோரும் முடிவெடுக்கிறோம், சரி திண்டுக்கல் ஆசிரமத்துக்கே போயிடலாம். பஸ்ஸு திரும்புது, மறுபடியும் பாட்டு டான்ஸு கூத்து வந்துட்டோம். வந்தவுடனே பேட்டி எடுக்கிறேன் உங்களை மைக் பிடிச்சி, நீங்கள் என்ன பண்ணீங்க, நாங்கள் கொடைக்கானல் போய் ஜாலியாக இருந்தோம், ஹலோ கொடைக்கானலில் இறங்கவே இல்லை. புரியல, கொடைக்கானலுக்கு போனதும் திரும்பி வந்தது தான் ஜாலி, அங்கே ஜாலியாக கிடையாது. புரிஞ்சுதுங்களா? பயணம் தாங்க வாழ்க்கையில் ஜாலி, டார்கெட் ஜாலி இல்லை. டார்கெட்டுங்கிறது போகிறக்கு ரூட்டு வேணுங்க வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ சொல்லுங்கள், நான் ஒன்று பண்ணுறேன்,
நாளைக்கு ரெண்டு பஸ்ஸு கொண்டு வரேன். பஸ்ஸு நிற்கும், பஸ்ஸு நகராது. எல்லோரும் உள்ளே ஏறிக்குங்க, நான் பஸ்ஸை லேசாக ஆட்டிக்கிட்டே இருப்பேன் வெளியிருந்து. எல்லோரும் ஜாலியாக இருப்பீங்களா? எட்டு மணி நேரம் வண்டி பிடிச்சி ஆட்டினா இதுக்கும் போனதுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கங்க. ஆணியே பிடுங்க வேண்டாங்கிறதா கடைசியாக ரிசல்ட்டு. உட்கார்ந்த இடத்துல நிம்மதியாக இருக்க முடியுங்க? நாம் நினச்சிட்ருக்குறோம் அது நடந்தால் நிம்மதி, இது நடந்தால் நிம்மதி, அது நடந்தால் நிம்மதி. ஹலோ, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தாலும் நிம்மதி தான். புரிஞ்சுக்குங்க, எதை நோக்கி ஓடுறீங்களோ அந்த பயணம்தாங்க நிம்மதி. இங்கே பாருங்கள், பல பேர் சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. நம்ம பழைய ரெக்கார்ட்ஸில் எடுத்து பாருங்கள், விவேகானந்தர், பாரதியார், இவங்கெல்லாம் பாருங்கள் சீக்கிரமாக இறந்துருப்பாங்க, ஒரு 30-35 வயசில். காரணம் என்ன தெரியுமா? அவங்க இந்த உலகத்தை மாத்தனாதான் நிம்மதினு தன்னை வருத்திட்டு ஓடினாங்க. அப்போ என்னாச்சு? உயிர் போயிடுச்சு. புரிஞ்சுக்குங்க, அவங்க ஒருவேளை அந்த பயணத்தை ஜாலியாக எடுத்திருந்தா இந்நேரம் 80-90 வயசு உயிரோடு வாழ்ந்துருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க, பயணம்தான் வாழ்க்கையில் நிம்மதி. ஒரு ரகசியம் சொல்கிறேன், உலக மக்களை எல்லாத்தையும் இந்த அனாட்டமிக் தெரப்பிங்கிற செவி வழி தொடு சிகிச்சையை கொடுத்தாதான் நிம்மதின்னு நான் நினைக்கவே கிடையாது. அதனால தான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். டெய்லி ஜாலியாக கொஞ்சம் கொஞ்சம் பேத்துக்கு கொடுத்துட்டு அது போகிறேன் இல்லையா, அந்த பயணம் இது பிடிச்சிருக்கு, அப்போ டெய்லி ஜாலியாக இருக்கா இல்லையா? இதே வெறித்தனமா, ஐயோ உலக மக்கள் எல்லாம் நோயோடு அவசரப்படுறாங்க, நான் தான் பெரிய காப்பாற்றணும் சொல்லி மாங்கு மாங்கு மாங்குன்னு ஓடனா என்னாகும்? நான் முடிஞ்சு போயிடுவேன். புரிஞ்சுக்குங்க, பயணத்தை ரசிங்க, டார்கெட்டு போனால் ரசிக்காதீங்க. அந்த டார்கெட் எதுக்கு தெரியுமா, நோக்கம் எதுக்கு தெரியுமா? பயணம் ஜாலியாக இருக்கிறதுக்கு. அந்த நோக்கம் சரியாயிருச்சுன்னா அப்புறம் அடுத்த நோக்கம் வச்சுக்கணும். சொந்தமாக வீடு வாங்குறது தான் சந்தோஷம்னு நினைக்காதீங்க. சொந்தமாக வீடு வாங்குறதுக்காக ஓடுற பயணம் சந்தோஷம் நினைங்க. எப்போ வீடு வாங்கிட்டீங்களோ கெஸ் வாங்கும், அப்புறம் ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்க, சும்மா தான் உட்காந்துருப்பீங்க. அப்போ ஓடணுமா? ஓடணுன்னா ஒரு லட்சியம் வேணுமா? அப்போ என்ன பண்ணுங்க, சொந்தமாக ஹெலிகாப்டர் வாங்குறது பயணம் ஓடுங்க. ஹெலிகாப்டர் வாங்கிட்டீங்களா, ராக்கெட் வாங்குங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லட்சியம் வைங்க, அதுக்காக ஓடும் பொழுது அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரசிச்சிங்கன்னா இன்றைக்கி சந்தோஷங்க, இப்போ சந்தோஷம் இருக்குது, எல்லோரும் நிம்மதியாக வாழலாங்க. எண்ணங்களை அந்த சொல்கிற வார்த்தையை மாற்றினா போதுங்க. அதனால் இனிமேல் யாரை பார்த்தாலும் பேசும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுங்கள். யாராவது கேட்குறாங்க, என்னப்பா உன் கடனில் எப்படி இருக்குது? 50 லட்சம் ரூபா கடன் இருக்குங்க, அதை அடைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஓடுறேன் பார்த்தியா, எனக்கு பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கடன் அடைஞ்சிரும், சந்தோஷமாக அடைக்கலாம். அதை விட்டுட்டு 50 லட்சம் கடன் ஒரே வருத்தமாக இருக்குது, வருத்தமாக இருக்குன்னு சொன்னால் வருத்தமாக இருக்குது, ஜாலியாக இருக்குன்னா ஜாலியாக இருக்குது. நம்ம தான் மாற்றி பேசணும், மாற்றி யோசிக்கணும். ஏங்க, நினைக்கிறது சொல்கிறக்கெல்லாம் காசு கொடுக்கணுமா? புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் எடுங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னால் எப்படி நினச்சிங்க? இது நடந்தால் சந்தோஷம், இது நடந்தால் சந்தோஷம், இது நடந்தால் நிம்மதினு நினச்சிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் பேப்பரில் எழுதுங்க. எழுதிட்டு வேறு பேப்பர் எடுத்து, அதுக்காக ஓடுவது சந்தோஷம், அதுக்காக பாடுபடுவது சந்தோஷம், அதுக்காக உழைப்பது சந்தோஷம், அதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில் ஒரு செயல் செய்கிறேன் இல்லையா அது சந்தோஷம்னு பேப்பர் எழுதி வச்சு டெய்லி 21 முறை படிங்க, ரெக்கார்டாகும். மற்றவங்ககிட்ட சொல்லுங்க, 24 மணி நேரமும் நிம்மதியாகத்தான் வாழ்வோம். அதனால் பயணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், மனது நிம்மதியாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு 5 நிமிஷமும் வேறு டாப்பிக்கில் பேசிகிட்டே இருப்பேன், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திங்கன்னா மனசு நிம்மதியாக இருக்கும்.